கிளாசிக் கிச்சன். உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. ஃபார் கான்டாக்ட் 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ. சுவாமிஜி, அதாவது இந்த பைரவர் கோவில் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்து வியந்த ஒரு கோவிலா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற பைரவரை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. இங்க பைரவருங்கிறது தன்னுடைய உடல் ஆசை கொண்டு அதுக்கு அசைவு உரமாக இருக்கிற பொய்யை உதிர்த்து இறைவனடி சேரக்கூடிய பாதையில் விமோச்சனம் கொடுக்குற கடவுள். அதனால் அதை அம்மனமாக நிலை நிறுத்தியிருக்கிறோம். நாம் உருவங்களாக படைத்த பிறகு அன்னைக்கு உருவ வழிபாடு இல்லாத நிலையில் தான் இறைவனை தரிசனம் செஞ்சாங்கோ. உருவங்கிறது நீங்களும் நானும் இருக்கிற கலை போல தான். ஆயிரம் ஆயிரம் உருவங்களாக பிரிந்த பிறகு அந்த சிவனை அடையாளம் காண தெரியாது. அதனால் ஏதோ வணங்குறதுக்கு வேணும்னு சொல்கிற முறைகளில் அம்மனமாக நிற்கிற உயிரை அடையாளப்படுத்த வேண்டிய முறைகளில் அது உருவ வழிபாடுக்கு இடம் கொடுத்துருக்கு. அந்த முறையில் தான் பைரவம். நமக்கு இப்போது அலங்கார பாதை தான் இந்த காலம் யுகம். அதனால தான் அவ்வளோ பேருக்கும் ரசிக்க தெரியலை, வணங்க தெரியலை. ஆண்டவன் பிரளயங்களை கொடுத்து, நோயை கொடுத்து வணங்குறதுக்குரிய பயிற்சி கொடுக்குறான். அதனால் அஷ்டமியை இந்த கால யுக மக்கள் வணங்குறாங்க. சமீபத்திய காலம் அந்த பிரதோஷத்தை வணங்கினாங்க, அது உடல். அதுக்கு பிறகு உள்ளே இருக்கிற உயிரை அறியறதுக்கு ஆசைப்படுறாங்கோ. அது இதுவரைக்கும் விஞ்ஞான சாத்தியத்தில் இடம் கொடுக்கல. நரம்புகளை கண்டறிகிறான், எலும்புகளை கண்டறிகிறான், இரத்தங்கள் ஓட்டத்தை அறிகிறான், உயிரை அறியறதுக்கு இடம் இல்லை. அதுபோல் கடவுளுடைய அடையாள நிலைகள் ரசிக்கிறதுக்குரிய நிலை கடல் போல, ஓடுற நதி அது பணம் போல, சேர்த்து வைக்கலாம் அணை கட்டி, அது உடையாது பாதுகாக்கணும் ரெண்டு பக்கமும் கரைகளை கட்டி, இறுதி கடல் நீரில் போய் சேரும், கடல் துள்ளி விளையாடும், வெளியில் நின்று தான் அதை ரசிக்கணும். நீச்சல் தெரிஞ்சாலும் அந்த கரைக்கு போக முடியாது, மூழ்கடிக்கும். அதனால் ஆண்டவனுடைய நிலை ரசிக்கிற கலைகளில் இருக்கணும்னு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இன்ஜினியர் கிடையாது, வரைபடம் கிடையாது, இறைவன் கொடுத்த அந்த வாக்கு. அது ஒலி வடிவத்தில் வர்றதுனால அந்த ஒலி இறைவனுடையதுன்னு ஏற்றுக்கொண்டு இந்த உடல் வழியாக சித்தாந்தம்னு சொல்கிறது பைரவத்தோட வழி கொண்ட அந்த அடையாளம். இறைவனே சூட்டிய பெயர், அதை அரசாங்க பதிவில் எடுத்துக்கிட்டு இந்த ஆலயம் கரு உருவாக்கத்துக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கடைபிடிக்கப்பட்டு ஆகமத்தை உள்வாங்கி இறைவன் கொடுத்த அந்த கட்டளை வழி விதி, அதுக்கு எழுத்து கிடையாது. எழுத்து அறிவித்த இறைவன் ஒலி வடிவத்தில் சொன்னான். அதனால் இந்த வாக்கும் ஒலி வடிவத்திலேயே சொல்லி பைரவ ஆலயம் எப்படி இருக்கணும், இங்கே நடக்கிற பூஜைகள் என்ன முறையில் இருக்கணும், என்ன வடிவமைப்பில் அது இருக்கணும்னு ஒரு உடல் சார்ந்த வடிவமைப்பில் இந்த ஆலயம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதற்கான 10 வருட தொடர் திருப்பணி, இறுதி வடிவமான அந்த 10வது வருஷம் முழு காப்பு சாத்தி கும்பாபிஷேகத்துக்கான பயணம் மேற்கொண்டிருக்கு. இனியும் தொடரும் திருப்பணி, அது காலநிலை நிர்ணயம் இல்லாத ஒரு பயணம். தொடர்ந்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய இந்த பூமிக்குள்ளாடி பாதங்களை மட்டுமே பதிச்சு வரணும். அது பகவானுக்குரிய அடையாளத்தில் ஆசை இல்லாத அந்த அசைவு. கைகள் நாம் கொடுப்போம் வாங்குவோம், அது கர்ம பாவ பிழைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கைகளை அடிக்கடி கழுவ சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா நோய்ங்கிற
ஏதோ ஒரு காரணம் கொண்டு. கால்களை கழுவுனா துர்சக்தி நமக்கு வராது. துர்தேவதைகளினுடைய அடையாள நிலைகளில் பயணம் செய்கிறதுக்குரிய பாதை இல்லை. அதனால் அன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தால் பின்னங்கால்களை கழுவுவாங்க, கைகால் முகங்களை கழுவுவாங்க, மனித குலத்தோட பாதுகாப்பு. அப்படி பாதுகாப்புக்குரிய அடையாள நிலையான கவசமாக இந்த மண்ணை பயன்படுத்தலாம். இங்கே நிற்கிற விருட்ச மரம் அரச மரம், அதுதான் ஆக்சிஜன் கொடுக்குற மரம். எந்த நிலையிலையும் மனிதகுல சுவாசம், இந்த சுவாச வெளித்தன்மை இன்னொரு மனிதனுக்கு உதவாது. உதவாத காற்றை கொடுக்குற நாம் அதை மூச்சை நிறுத்தி பழகினாதான் புண்ணியம். அப்படி புண்ணியம் அறியாத நிலைகளில் ஆண்டவன் கொடுப்பான். அதுக்காக வழி தியானம்னு சொல்லியிருக்கிறான். அந்த தியானம் இந்த உடலை கடைபிடிக்க பெற்றால் அது தியானமாக தியாகமாட்டு மாறணும். அந்த தியாகம் ஒவ்வொருத்தருடைய உடல் அசைவிலையும் ஏற்படுத்தணும். அதை உள்வாங்கி இந்த ஆலயம் பிரகாரமாக சுத்தி வர்றதுக்குரிய நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற பைரவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 12 படிகள் ஏறி போய் பார்க்குறோம். அதுக்கான அர்த்தம் என்ன? இல்லை, 12 படிகள்ங்கிறது 12 மாதங்களை குறிக்கிற நிலை. ஆண்டுக்குன்னு சொல்கிறம்போது தான் நமக்கு அது ஞாபகம் வருது. மறக்கக்கூடிய நிலை சம்பவங்களை ஆண்டவன் எதையும் இந்த பூமி மக்களுக்கு சொல்ல மாட்டான். மரண திதிகளை ஆண்டவன் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறான். அந்த வார்த்தைகளை திதின்னு சொல்லும்போது நாம் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச பிறகு அது போக வேண்டிய காலம் 12 மாதங்கள் ஆனால் தான் இறைவனடி சேர முடியும். அதனால தான் 12 மாதத்துக்கு பிறகு திதி கொடுக்குற பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. நாம் வாழும்போது கரு உருவாகி அந்த தாய் பிரசவிக்கிற காலம் 10 மாதத்துக்கு உள்ளடங்கின காலம்தான். அது விஞ்ஞான வாழ்க்கையிலையும் சரிதான். அந்த நிலைகளை உணர்ந்து நாம் வாழும்போது கர்ப்பப்பிழைகள்னால பிறவி 9, 8, 7 குறையலாம். இப்போ வாழும்போது வயது கேட்டால் பொய்யான சான்றிதழை சொல்லி இது ஒரிஜினல்னு சொல்லாமல் உண்மையான வாழ்க்கையில் வயது 10 மாதத்துக்கு வர்க்க நிர்ணயம் சொல்லி வாழணும். இப்போ 12ங்கிறது மரணத்துக்கு பிறகு நாம் போகிற அந்த இறை பார்வை. நாம் ஆலயம் போகிறது உயிர் மரணத்துக்கு பிறகு அங்கே போகும், அதுக்கான பயிற்சி தான். இப்போ ஆலயம் போய் பயிற்சிக்காக போகிறோம், அது வெற்றி பெறக்கூடிய வழியாக மரணம்தான் இருக்கணும். பைரவம் மரண விமோச்சகன்னு சொல்கிறதுனால இந்த அடையாளங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். இதே மாதிரி வந்து உங்களோட இதில் ஆன்மீகம் அப்படின்னா என்ன? இந்த ஆன்மீகங்கிறது ஆண்டவன் பற்றற்று போகணுங்கிற உறுதிமொழியை எடுக்க வச்சிருக்கிறான். பற்றுதலுங்கிறது கடன் இல்லாத அந்த பார்வை. அது எல்லா நிலை வழிகள்லையும் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு உறவையாக துறந்து ஊர் துறக்கணும், அப்புறம் உடை துறக்கணும், உறவு துறக்கணும், அப்புறம் இந்த உடலுங்கிற உடைய துறந்தாதான் அந்த ஆன்மீகம் உண்மை. அது மேலிருந்து கிளறங்கி வரணும். மேலிருந்து கிளறங்கி வந்தால் இறைவன் இந்த பூமியில் பாதம் பதிக்கிறான்னு அர்த்தம். வேற எங்கேயும் நடந்து போகிறதுக்குரிய அழுத்தம் இல்லை. சந்திரனில் இருந்தால் அது மிதக்க வேண்டியது தான். இப்போ நடக்கிற பாதை இந்த பூமியில் தான் இருக்குது. அதனால் ஆண்டவன் மேலிருந்து கிளை இறங்கினான்னு இந்த பூமியோட அடையாள ஞாபகத்தில் தான் கோவில்கள் உருவாகுது. இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகம் கீழே இருந்து அப்படி மேலே போயிருந்தாங்க. அது போகிறவனுக்கும் பயம் உருவாகும், பார்க்குறவனுக்கும் கண்ணு தெரியாது, கற்பனை உதயமாயிரும். கடவுளை கற்பனையில் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஆன்மீக நிலை மேலே இருந்து கீழே இறங்கணும். அந்த வழியில் தான் இந்த உடலும் இந்த ஆலயமும் செயல்படுது. பொதுவாக பைரவர் அப்படின்னோடனே எல்லாருமே சிவனோட இன்னொரு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் வந்து சரியான விளக்கம் கொடுக்கணும். இல்லை, சிவம்ங்கிறது அன்பு அரவணைப்பு, அது உடல் சார்ந்த நிலை. அதுக்குள்ளாடி இருக்கிற உயிர் பைரவம், அது எந்த நிலையையும் தொற்றுக்காது. நம்ம இந்த உடலை சைவம்னு சொல்லி பயிற்சி கொடுப்போம். அது ரத்தம் எலும்பு சதை கொண்டது, பொய் தான் சொல்கிறோம் இந்த உடலை தாங்கிறதுக்காக, இல்லைன்னா அது ஏங்கி போகும். பொய்கள் அதுக்காக கொடுக்கப்பட்டதுனால இந்த உடலும் பொய். அதனால் சிவனுக்கு உருவ வழிபாடு வேண்டான்னு சொல்லியிருக்கிறான். இந்த உடல் பொய்யானதுனால உயிர் நிச்சயம் வழிபடுறதுக்குரிய நிலைதான் சொன்னாலும் அதை பார்க்கறதுக்கு ஞானம் வேணும். கண்டிப்பாக சிவனும் பைரவும் வேறு வேறு தான். அது உடல் உயிர் நகமும் சதைன்னு சொல்கிறது போல சிவபூஜை அந்த பிரேதங்கள் விழுந்துச்சுன்னா நட சாத்தியாகணும். அது ஆண்டவன் கொடுக்குற மரியாதை. இந்த உடலுக்கு உயிருங்கிறது இறைவனடி போய் சேரும், அதுப்போ வாசல் திறந்து தான் இருக்கணும். சிவபூஜைகளுக்கு இந்த பூஜை முறைகள் பூமியிலேயே வித்தியாசமாக இருக்குது. இது அகோர பூஜைன்னு சொல்லுவோம், அது நெருப்பு உயிர்னு சொல்கிறது. இந்த உடல் குளிர்ச்சி, அது அமைதியாக இருக்கணும். அது நெருப்பு, அது அணையக்கூடாது. அணைஞ்சால் இந்த பூலோகம் இருட்டாயிரும். இருள்ங்கிறது நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு கலை இல்லை. ஆண்டவன் அப்போ இன்னும் அப்படி தான் வாழ்கிறான், உயர்ந்த இடத்துல இருக்கிறான். நிழல் கொடுக்கக்கூடிய கலை இல்லாத கோபுரங்களை உருவாக்குறான். ஆன்மீக வழிகளில் அந்த அடையாளம் இருக்கணும். சிவனையும் பைரவத்தையும் தனித்தனியாக பார்த்தா சிவனை நம்ம சவம்னு சொல்கிறோம், இந்த உயிரை பேய்னு சொல்கிறோம்.
ஒன்றா பார்த்து வழங்கினா அது நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லை மகான் சித்தர்கள் இதுபோல் சொல்லக்கூடும். அதனால் ஒருநிலைப்படுத்துறதுக்கான யுக்தியாக ஆண்டவன் கையாண்டுருக்கிறான். இது பிளவு கொண்டு பிரிவாகி பக்தியை நாம் தீர்க்கமான முறைகளில் வணங்கக்கூடாது. சிவனும் பைரவும் ஒன்று, நகம் சதையும் தனித்தனியாக பிரித்து பார்க்காதீங்க, அது ஊனமாயிரும். அந்த ஊன வழிபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு உருவ வழிபாட்டில் ஆண்டவன் ஒழுங்குமுறைக்கான கட்டுப்பாடு வைத்தியம் அது. இங்க இருக்கிற எல்லாமே பார்க்கும்போது கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு கட்டமைப்பும். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாமே வந்து சுவாமி என்கிட்ட சொல்லி இதெல்லாமே நடந்துட்டுருக்கு, இதெல்லாமே ஒரு இதில் வந்ததுன்னு. நீங்கள் அதை எப்படி வந்து கட்டமைப்பை வந்து நாம பிரம்மாண்டங்கிறது நாம உருவாக்கினதை சொல்கிறோம். ஆண்டவன் உருவாக்கின இந்த பூமியை ஒரு நாளும் சொன்னதில்லை. அதில் எவ்வளவோ மலைகள், எவ்வளவோ நதிகள், எவ்வளவோ இயற்கைகள், எவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த ஆண்டவன் உருவாக்கியிருக்கான்னு சொல்லும்போது தான் நமக்கு அது ஞாபகம் வரும். அதனால் இந்த ஆலயத்தை இந்த உலக உருண்ட வடிவம் போல இறைவனுடைய நிலைகளை மறந்ததுனால ஞாபகப்படுத்துறதுக்காக இறைவன் கொடுத்த ஞான வாக்கு இந்த உடல் வழியாக உள்வாங்கி அது சுவாசமாக பக்தர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக இந்த அமைப்பு. பிரம்மாண்டம் இல்லை, பிரசித்தி பெறணுங்கிறதுக்கான நோக்கமும் இல்லை. அடையாள நிலைகள் மறையக்கூடாது, ஆன்மீக வழிகள் தொலையக்கூடாது, மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோங்கிறது ஞானத்தினால. ஞானம் மார்க்கம் இது. அதனால் சத்திய நிலைகளில் அந்த உண்மைன்னு சொன்னால் பைரவம் காசி ஹரிச்சந்திரன் ஞாபகம் வரணும். உண்மைன்னு சொன்னால் ஹரிச்சந்திரன் ஞாபகம் வந்தாகணும். அது வரலாறுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, உண்மைன்னு அடையாளத்தில் இருக்கிற பாதை. இப்போ உண்மை இருக்கணும், உறுதி இருக்கணும், இயல்பு இருக்கணும், இதெல்லாம் மனிதகுலத்தோட அடையாளத்தில் காணலை. ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற பைரவரை எப்படி வழிபாடு பண்ணு? இயல்பா அப்படின்னா தான் ஆண்டவனை நாம் சுவாசிக்கிறோன்னு அர்த்தம். காற்றை எப்படி சுவாசிக்கிறதுன்னு கேட்டால் தன்னால் தான் சுவாசிக்க போகிறோம், அது மூச்சு மேலே ஏறி இறங்கும், அது வேதம்னு அர்த்தம். அந்த வேத நிலைகளில் இந்த காற்றை பயன்படுத்துகிறோம், அது எல்லாருக்கும் துடிப்போடு செயல்படும். அதனால் வேத மந்திரங்களுடைய அடையாளத்தில் இங்கே சிவாச்சாரியர்களை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. அவங்களுக்குரிய படைப்பு இந்த சுவாசத்தினுடைய அடையாளத்தினுடைய வெற்றி. அதனால் ஆண்டவன் அவங்கள வச்சு பூஜித்து இயல்பான முறைகளில் திறந்த வெளி கலசம் கொண்டு அது ஆடுறது போலையும், மழைநீர் பெய்தா அந்த நீர் ஆண்டவனுடைய பாதத்தில் வந்து சேர்றது போலந்தான் துவாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சமே அதுதான், மழைநீரும் உள்ளே வரும். பிரபஞ்சங்கள் உள்வந்து போகிறதுனுடைய நிலையை உணர்த்துறதுக்காக அந்த ஆலய வடிவமைப்பு அப்படி இருக்குது. அந்த பாராட்டதுக்குரிய வழியோ இல்லை பக்தர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு நிலையோ இல்லை. எல்லா நிலை உடல் கொண்ட உயிரும் அசைவு இருந்தால் இங்கே வந்துடலாம். அசையாது இருக்கிற பயணம் ஆசை இல்லாத நிலையாக ஆண்டவை ஏற்றுக்கொள்வான். அதனால் அங்கே அசையலைன்னா ஆண்டவன் அங்கே போய் சேர்ந்துருவான், பார்த்துக்கிடுவான். மற்றபடி இந்த பூமி சுழற்சி, நாம் சுழற்சி பிறவிங்கிறதுனால இது இடதுபுறமாக சுற்றுறோம். உயிருக்கான முக்கியத்துவம் கொடுத்து வணங்குறதுனால இடதுபுறமாக சுற்றுறோம். வலதுபுறம் சுத்தி ஆகணுங்கிறது விஞ்ஞான உருவ வழிபாட்டினுடைய வளர்ச்சிக்காக. இடதுபுறமாக சுற்றுறது உயிரினுடைய மேம்பாடு, அந்த திதி தர்ப்பண வழிபாடுக்குரிய மோட்சத்துக்காக. இப்போ இது விமோச்சனம் கொடுக்குற ஆலயம், அதனால் இடதுபுறமாக சுற்று. இங்கே இருக்கிற பைரவர் பொதுவாக பைரவர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கால பைரவர் அப்புறம் நிறைய பைரவர்கள் சொல்லுவாங்க. இங்கே பைரவர் என்ன ரூபத்தில் இருக்குது? நாம் உருவாக்குனது பாலக்கலையில், அதனால் க்ஷேத்திர பால பைரவர்னு. ஆலய காவலன் தான் அப்படின்னு சொல்லும்போது இறை நிலைகளுக்கு அது காவலன் சொன்னால் இறைவனால் உருவாக்கப்பட்ட படைப்புகளுக்கெல்லாம் ஒரு காவலன், அதனால் க்ஷேத்திர பால பைரவர்னு வச்சுருக்கிறோம். இப்போ 10 வருடங்கள் அது திருப்பணி ஆகுதுன்னா பருவம் ஆகுது, இனிமேல் அது காலபைரவர் ஆலயம்னு சொல்லி அழைக்கிறதுக்கு ஒரு அனுமதி. நம்ம பிறந்த உடனே பேர் வச்சுக்கிடலாம். அந்த பேரை சூட்டும்போது பருவங்கள் கடந்தால் தான் தொழிற்சாணத்தினுடைய அடையாளத்தில் அவன் அதுக்கு உள்ளே போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை டாக்டர்னு பட்டம் சூட்ட மாட்டோம். அதனால் பருவநிலைகளை உணர்ந்து அதுக்கேற்றவாறு இந்த பாதைகளை திருத்தம் செய்யலாம். அது அடுத்தவங்களுக்கு வாழ்ந்து காட்டினது போல இருக்கும். இது ஒரு வாழ்க்கை கூடாரம், பயிற்சி பள்ளிக்கூடம். அதனால் பைரவர் அந்த மாதிரி பேரில் அமையுது. கிளாசிக் கிச்சன், உங்கள் வீட்டை ட்ரீம் ஹவுஸாக மாற்றுங்க நீங்கள் நினச்ச பட்ஜெட்டில். ஃபார் காண்டாக்ட் 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன் கோ.